அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 15% அமிலத்தன்மை உடைய 10 லிட்டர் கலவையை 5% அமிலத்தன்மை உடையதாக மாற்ற எவ்வளவு லிட்டர் தண்ணீர் கலக்க வேண்டும்? இங்க மொத்தமா எத்தனை லிட்டர் கலவை இருக்கு அப்படின்னா 10 லிட்டர் கலவை இருக்கு. இந்த 10 லிட்டர் கலவையில் அமிலத்தன்மை உடையது எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே 15% அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10க்கு 15% மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இங்கே 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம். 15 10 வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது 1.5. ஸோ இங்கே அமிலத்தன்மை உடைய திரவம் 1.5 லிட்டர். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் என்னது? தண்ணீர். அப்போ 10ல் 1.5 போயிடுச்சு அப்படின்னா மீதி தண்ணீர் எவ்வளோ இருக்குன்னா 8.5 லிட்டர் தண்ணீர் இருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கலவையை 5% அமிலத்தன்மை உடைய கலவையாக மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணீர் சேர்க்குறோம். ஆனால் எத்தனை லிட்டர் தண்ணீர் சேர்க்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. தண்ணீர் நாம் எக்ஸ் அளவு சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஏற்கனவே இருந்த 8.5 லிட்டர் தண்ணீரானது 8.5 + x லிட்டர் தண்ணீராக மாறிடும். அதே சமயத்தில் ஏற்கனவே இருந்த 10 லிட்டர் கலவையானது 10 + x லிட்டர் கலவையாக மாறிடும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுறதுனால கலவையினுடைய அளவு அதிகரிக்கும். ஆனால் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்குமா அப்படின்னா அதிகரிக்காது. அது அதே 1.5 அளவு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அமிலத்தை ஊற்றலை, தண்ணியை தான் ஊற்றிருக்கோம். இப்போது இந்த 10 + x 5% கண்டுபிடிச்சா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த 1.5. ஸோ 10 + x 5%, அதாவது 5/100 பெருக்கினா வரக்கூடிய ஆன்சர் 1.5. இப்போது இங்கே இருக்கக்கூடிய 5/100 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது 100/5 மாறிடும். இப்போ இங்கே 5ஆல் 1.5 அடிக்கிறேன், 0.3 கிடைக்கும். 0.3 100ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது 30. இங்கே இருக்கக்கூடிய +10 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -10 மாறிடும். இப்போ 30ல் இருந்து 10 கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது 20. அப்போ நாம் எக்ஸ்ட்ராவாக ஊற்ற வேண்டிய தண்ணீரினுடைய அளவு 20 லிட்டர். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.